வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துடும், அதை என்ன பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன், இதை வந்து எனக்குள்ளவே வச்சுக்கிட்டா நான் பூட்டா எல்லாம் கூடும். அதனால் இந்த எதிர்கால சந்ததிக்காக என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சை வந்து சின்ன சின்ன வீடியோவாக போடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஜாதகம், அதை கையில் எடுத்ததுமே அது என்ன லக்னம்னு பார்ப்பேன். பார்த்துட்டு லக்னாதிபதி எங்கே இருக்கார், அதான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் நான். ஏன்னா லக்னம் லக்னாதிபதி இதுதான் வந்து கடகாலே, ஒரு வீட்டுக்கு கடகால் மாதிரி. அந்த லக்னாதிபதி 6-8-12 இருக்காரா பார்ப்பேன். இருந்தால் அங்கேயே அது பூட்ட கேஸு. ஆனால் சிலருடைய அந்த பூர்வ புண்ணியங்கள், அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி அவங்க வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. உதாரணமாக இப்போ லக்னாதிபதி 8 இருக்காருங்க, அந்த ஜாதகர் ஒருவேளை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டராக இருந்தாருங்க, அந்த தோஷம் வேலை பண்ணாது. அதே போல் எங்கள் ஊரில் சந்திரபாபு நாள் டகுல் விடுவார், அந்த மாதிரி அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் வேலை பார்க்குறவராக இருந்தாருன்னு வைங்க, அந்த இது வேலை செய்யாது. அதே போல் அவர் கொஞ்சம் அதிகம் புள்ள குட்டி சொந்தம் பந்தம் எல்லாரையும் விட்டு வெளிநாட்டில் இருக்காருன்னு வைங்க, அப்பவும் அந்த தோஷம் வேலை செய்யாது. அதே போல் இப்போ லக்னாதிபதி 6 இருக்கார், அந்த ஜாதகர் ஒரு வேலை ஏதாவது ஒரு பேங்க்கில் இந்த லோன் செக்ஷனில் வேலை பண்ணுறாருன்னு வைங்க, அதுதான் பெரிய பரிகாரம். அதே போல் ஒரு வேலை அவர் மருத்துவத்துறையில் இருக்காருன்னு வைங்க, அந்த தோஷம் வேலை பண்ணார். அடுத்தது அவர் வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி வேலை பார்க்குறாருன்னு வைங்க, அப்போவும் அது ஒரு பெரிய பாதுகாப்பு. சரி, லக்னாதிபதி 6-8-12 நிற்கலை, ஒரு வேளை 6-8-12 அதிபதிகளோடு சேர்ந்திருந்தால் அப்பவும் பருப்பு தான், அப்பவும் இந்த மாதிரி சூழல் இருக்கிறதா அப்படின்னு பார்த்துப்பேன். அதே போல் இந்த லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், லக்னாதிபதியை பார்க்கும் கிரகங்கள், இதில் இந்த 6-8-12 ஏதாவது மாட்டிக்கிதா பார்ப்பேன். பார்த்துட்டு அவங்க அது தொடர்பான துறையில் இருக்காங்களா, இல்லைன்னா அப்படி மாற்றிக்கங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவேன். இது தொழில் ரகசியம் ஒன்று.